இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை குட்டி சுட்டி பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-17 முடிய தியானிப்போம். இந்த பகுதியில் இயேசுவிடம் இருந்து கற்றுக்கொள்ள விரும்பிய சமய தலைவர் நிக்கதேம் குறித்து பார்க்க போகிறோம். நிக்கதேம் என்னும் பெயர் கொண்ட ஒரு யூத தலைவர் இயேசுவிடம், ஐயா, நீ கடவுளிடமிருந்து வந்த ஒரு போதகர் என்று அறிவோம், எனவேதான் உம்மால் இப்படிப்பட்ட அருஞ்செயல்களை செய்ய முடிகிறது என்றார். இயேசு அவரிடம், ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் கடவுளின் புதிய உலகத்திற்கு செல்ல முடியாது என்றார். வயதான ஒருவர் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் என்று நிக்கதேம் கேட்டார். அவர் தன் தாயின் வயிற்றில் மறுபடியும் புகுந்து இரண்டாவது பிறப்பதென்பது முடியாத காரியம். ஒருவர் கடவுளின் ஆவியால் தூயவராக்கப்பட்டு மறுபிறப்படைய வேண்டும். இல்லாவிடில் அவர் கடவுளின் புதிய உலகத்தில் செல்ல முடியாது என்று இயேசு பதில் கூறினார். மேலும் அவர், காற்று தங்கு தடையின்றி வீசுகின்றது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு போகிறது என்றும் உங்களுக்கு தெரியாது. ஒருவன் கடவுளின் ஆவியால் மறுபிறப்பு அடைவதும் அப்படியே இருக்கும் என்றார். அது எப்படி ஆக முடியும் என்று நிக்கதேம் கேட்டார். நான் அறிந்ததையும் கண்டதையும் பற்றி பேசுகிறேன், ஆனால் நான் சொல்வதை யாரும் சிறிதும் விரும்பவில்லை. அப்படி இருக்க கடவுளை பற்றி நான் பேசுவதை நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? இறைமகன் கடவுளிடத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறார். அவர் மட்டுமே கடவுளை பற்றி பேச முடியும் என்றார். மோசே பாலைவனத்தில் ஒரு வெண்கல பாம்பை ஒரு கம்பத்தில் உயர்த்தி நிறுத்தினார். அதுபோலவே மனிதனாக பிறந்தவரும் உயர்த்தப்படுவார். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் அனைவரும் உண்மையான நித்திய வாழ்வை அடைவார்கள். கடவுள் இந்த உலக மக்களிடம் மிக அதிகமாக அன்பு கொண்டபடியினால் கடவுள் தம் மகனை இவ்வுலகத்தை தண்டிப்பதற்காக அல்ல, மீட்பதற்காகவே அனுப்பினார் என்றார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, உம் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் மீட்பராக தந்து ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.